பேர்ட்ஸ். சத்தம் போடாதீங்கப்பா, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க பிளீஸ். சாரி ஜான்சி, என்னை பார்த்த சந்தோஷத்துல கொஞ்சம் எக்ஸைட் ஆயிட்டாங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. பிள்ளைய கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறதுங்கிறது இவ்வளவு நாள் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இப்பதான் நேர்ல பாக்குறேன். என்ன பேசணும் எப்படி பேசணும் நல்லா ட்ரைனிங் கொடுத்துட்டு இப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? நடிக்கிறது, வேஷம் போடுறது, நேருக்கு நேர் மோத தைரியம் இல்லாம முதுகுல குத்துறது, அடுத்தவங்களை அழிக்கிறதுக்காக கொம்ப சீவி விடுறது, இதெல்லாம் எங்க மாதவி மேடம்க்கு தெரியாது. அதெல்லாம் உங்களுக்கு தான் கை வந்த கலை. ரெண்டு மாஸ்டர் டிகிரி, ரெண்டு பிஹெச்டி, அதுல தானே வாங்கினீங்க? ஸ்டூடெண்ட்ஸா நீங்க? காட்டு மிராண்டிங்க, ஜான்சியா இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபசர் தான், அவங்க கிட்ட நீங்க இந்த மாதிரி பேசிருக்க கூடாது. மேடம், நாங்க இப்ப பேசினதே ரொம்ப குறைவு மேடம். உங்களை காலேஜ் விட்டு டிஸ்மிஸ் பண்றதுக்காக பூஜா அம்மாவோட சேர்ந்துகிட்டு இவங்க என்னென்ன வேலை செஞ்சாங்க தெரியுங்களா? டேய், இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்க? மேடம் திரும்பவும் நம்ம கிளாஸ்க்கு வந்திருக்காங்க, அந்த சந்தோஷத்தை என்ஜாய் பண்றதை விட்டுட்டு ஏன் தேவையில்லாம மத்த விஷயத்துல பேசிட்டு இருக்கீங்க? தேங்க்யூ. என்ன சொல்றதுன்னே தெரியல, பேசுறதுக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது. சஸ்பெண்ட் லெட்டர் வாங்கிக்கிட்டு காலேஜ் விட்டு போனப்போ என் உயிரே என் உடம்பு விட்டு போன மாதிரி இருந்தது. ஏதோ சூழ்நிலை இந்த இடத்துல இருந்து என்னை பிரிச்சிருச்சு. 3 மாசம் அந்த வலிய எப்படி தாங்கிக்க போறேன்னு நான் தவிச்சு போயிட்டேன். ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து என் உயிரை திருப்பி கொடுத்திருக்கீங்க. தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாதீங்க மேடம். நீங்க எங்களுக்கு ப்ரொஃபஸரா வந்தது எங்களோட அதிர்ஷ்டம். எந்த நிலைமையிலையும் உங்களை எங்களால இழக்கவே முடியாது மேடம். இவ்வளவு பிரியத்தை காட்டுற அளவுக்கு அப்படின்னா என்னதான் பண்ணிட்டேன் உங்களுக்கு? பாடம் எடுத்திருப்பேன், அன்பா 4 வார்த்தை பேசியிருப்பேன், அவ்வளவுதானே? அது கூட நான் பெரிய விஷயமா சொல்லிக்க முடியாது, ஏன்னா அது என் ப்ரொஃபஷன். ஆனா நீங்க எனக்காக போராடணும், ஃபைட் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஒரு சின்ன சுயநலம் கூட இல்லாம நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற சப்போர்ட் இருக்கே, அதுக்கு நான் என்ன செஞ்சாலும் ஈடாகாதுப்பா. அந்த நன்றிய எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என்னால திருப்பி கொடுக்க முடியாது. நான் ப்ரொஃபஸரா வந்தது உங்க அதிர்ஷ்டம்னு சொன்னீங்க. எனக்கு ஸ்டூடெண்ட்ஸா கிடைச்சதுதான் எனக்கு பெரிய வரம். இப்படி ஒரு கிஃப்ட் கொடுத்ததுக்காக நான் கடவுளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் இந்த ப்ரொஃபஷனுக்கு வந்ததுக்கான சந்தோஷத்தை இன்னைக்குதான் முழுசா அனுபவிக்கிறேன். தேங்க்ஸ், தேங்க்யூ ஆல். சாரி, ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். பாடத்தை ஆரம்பிக்கலாமா? ஓ எஸ் மேம். தேங்க்ஸ். உட்காருங்க எல்லாரும், அவங்க அவங்க சீட்ல உட்காருங்க. எப்படி நம்ம மேம் வந்துட்டாங்க, இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் வரல. டேய், நீ என்னடா வேடி பார்த்துட்டு இருக்க? லக்கேஜ் எடுத்துட்டு கிளம்புடா.
இது பாருமா, இதுக்கெல்லாம் உன் மாமா தாமா லைக்கு. எங்க போறதா இருந்தாலும் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி எங்களை கூட்டிட்டு போயிடுவாரு. அப்பதான் இந்த டிராபிக் ஈஃபிக் எந்த தொல்லையும் இல்லாம டைமுக்கு போய் நாங்க சேர்ந்துருவோம். என்னடா இன்னும் அந்த கால் டாக்ஸி காணோம்? உண்மையா நீ கால் டாக்ஸிக்கு போன் பண்ணியா இல்லையா? ஏண்டா ஒரு வாட்டி சொல்லிட்டு வரலன்னா விட்டுறதா? போன் பண்ணி வர சொல்றா சீக்கிரமா. நீ வந்துருச்சா கால் டாக்ஸி? வா 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 போலாம் வா. அம்மா நடப்பியா? நடக்க முடியுமா?